ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் ப்ளாக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஜாலியான ட்ராவல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் டிசம்பரில் ஹனிமூன் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து மணாலி போயிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது பெங்களூரில். இங்கே வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் ட்ராவல் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலயமா பேக்கேஜ் பேசி வச்சுட்டு தான் போயிருந்தோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், காண்டாக்ட் நம்பர் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் சூஸ் பண்ண பேக்கேஜில் ஹோட்டல், அப்புறம் டிரைவர், ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு நைட் டின்னர் வந்து பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட் தான். ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து செப்பரேட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே என்ன செலவு பண்ணோம் அதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் தரேன். வாங்க, டே ஒன்லேருந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். டே ஒனில் நாங்கள் பெங்களூர்லேருந்து சண்டிகர் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். மார்னிங் 8:30 ஃப்ளைட் இருந்தது. அங்கே ரீச் ஆகும்போது 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வரும்போது எங்களுக்காக டிரைவர் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. எங்களை பிக் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் குஃப்ரி கிளம்பிட்டோம். நாங்கள் குஃப்ரி போய் ரீச் ஆகிறதுக்கே ஈவினிங் 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் ரூம் பாருங்கள். இந்த ரூமில் இந்த பெரிய விண்டோலேருந்து வர வியூ மட்டும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் மார்னிங் நெக்ஸ்ட் டே எப்படி இருந்தது வியூன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து குஃப்ரி ட்ராவல் பண்ணும்போது ஷிம்லா அந்த சைட்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். ஸோ லஞ்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது சோடா அந்த மாதிரி, லிம்கா அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளசண்ட்டான மார்னிங்கில் இந்த சூப்பரான வியூ ரசிச்சுக்கிட்டே சூடாக ஒரு கப் டீ குடிச்சிக்கிட்டே ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் இந்த விண்டோவில். அப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான் சாப்பிட்டுட்டு குஃப்ரி வியூ பாயிண்ட் கிளம்பிட்டோம். இந்த வியூ தான் வியூ பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சது. இந்த வியூ பாயிண்ட்க்கு போகிறதுக்கு நம்ம வந்து குதிரையில் தான் போகணும். அங்கே அதில் போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நல்லா அட்வென்ச்சரஸாக சூப்பராக இருந்தது இப்படி போகிறதுக்கு. போன உடனே அங்கே மேலே வந்து இந்த மாதிரி யாக்கு, அப்புறம் புசு புசுன்னு ரேபிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக தனி காஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறமேல ட்ரெஸ்ஸஸ், அங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கும் வந்து காஸ்ட்டு, நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்களே கூட ஃபோட்டோ எடுத்து தர்றதுனா தருவாங்க. இந்த வியூவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆப்பிள் கார்டன் போனோம். ஜீப்பில் வந்து சூப்பரான ஒரு ரைடு ஆனால் அங்கே ஆப்பிள்ஸ் எதுவுமே இல்லை, சீசன் இல்லை, அதனால் பார்க்க முடியல. ஸோ அப்புறம் அங்கே நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் இருந்தது, லைக் ஜிப்லைனு, ரோப் வாக்கு அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா விளையாண்டுட்டு டைம் போனதே தெரியல. அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் அங்கேருந்து வரதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. வந்ததும் அந்த சன்செட்டோடவே டே 2 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டே 3 உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.